அனைவருக்கும் வணக்கம். இந்த மத்தியான வேளையில் நம்ம ப்ரெஸ் மீட்டாக வந்திருக்கோம். விஐபி ஃபிலிம் சார்பில், விஐபி ஃபிலிம்ங்கிறது விக்டர் இமானுவல் ப்ரொடக்ஷன், மை நேமில் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இது முதல் தயாரிப்பு. அது மட்டுமல்லாது இந்த படத்தினுடைய டைட்டில் மரபு, மனிதா மனிதா எங்கே ஓடுற, எதை பிடிக்க ஓடுற, நெஞ்சில் ஈரம் எல்லாத்தையும் காய வச்சு எங்கே ஓடுற. இன்றைய தலைமுறைகள் நம்ம ஊரை பிறந்திருக்கிற மண்ணை தாண்டி, எந்த ஊரில் பிறந்திருக்கிறோமோ அந்த ஊரை தாண்டி நம் வெளி மாநிலங்களுக்கு இல்லைன்னா அயல் நாடுகளுக்கு கடந்து செல்கிறோம். ஆனால் நம் பிறந்த மண்ணின் நிலைமை என்ன, எதற்காக நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மரபு. சம நாகரிகங்களை கடந்து, கலாச்சாரத்தை கடந்து, வழிபாட்டு முறைகளை கடந்து நாம் கடந்து வந்திருக்கிற மரபு தான். இந்த காலகட்ட சூழ்நிலையில் மரபு எப்படி மாறியிருக்கிறது, நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு கதைதான் மரபு. இதனுடைய விளக்கம் வரும் நாட்களில் உங்களுக்கு சரியாக கொடுக்கப்படும். இந்த படத்தினுடைய தயாரிப்பு களத்தை நான் ஏற்றிருக்கிறேன். அது மட்டுமல்லாது இயக்குனர் என்ற இதையும் நான் செய்து வருகிறேன். அடுத்தபடியாக இந்த படத்திலே கதை களத்தை நான் எழுதும் பொழுது அநேக இடங்களில் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்குள்ளே உண்டாகிட்டது. காரணம் என்னவென்றால், நானே நடிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் கடந்து வந்தேன். கதைக்களம் அப்படி இருக்கிறது. கதைக்கு நான் பொருந்தியவனாக அந்த கேரக்டரில் நான் அமைந்திருப்பதாக எண்ணுகிறேன். இன்றைய தினத்தில் அதை சொல்லிக் கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பண்ணையார் கேரக்டர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணையார் கேரக்டர் என்பது தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு கிராமத்துக்குள் ஒருவன் கடந்து வரும்பொழுது அந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், மரபை சார்ந்து அவன் அங்கே உள்ளாக்கப்படுகிறான், அதில் பயணிக்கிறான். பயணிக்கும் பொழுது அவனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், திடீரென்று அந்த கேரக்டருக்குள் வரும்பொழுது பல இடையூறுகள் இருக்கும், அதை சந்தித்து சவாலாக ஏற்றுக்கொண்டு அதன் என்ன நோக்கத்தோடு அவன் சமுதாயத்துக்குள் கடந்து வருகிறானோ, இந்த மரபை சார்ந்து வாழ்கிறானோ, அதை சொல்லுவது தான் கதையாக இருக்கும். அடுத்தபடியாக என்னுடன் பயணித்து கொண்டிருக்கின்ற ஆனந்த பாபு சார் அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை அறிவித்துக் கொள்கின்றேன். காரணம், சார் நீங்கள் இந்த கேரக்டரில் வர வேண்டும், வில்லனாக நடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியத்தோடு முதல்ல பார்த்தார். என்னை அழைக்கிறீர்கள், நான் வில்லனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை சார், நீங்கள் கிராமத்திலே வாழ்ந்த ஒருவராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்கு எப்படி எண்ணங்கள் இருக்குமோ அதுபடி நீங்கள் வாழ்வீர்கள். அதைத்தான் அறிந்து கொண்டு எண்ணத்தை பூர்த்தி படிக்கும்படியாக அந்த கேரக்டர் அவர் கொடுத்துருக்கிறேன். நல்லபடியாக நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு மகிழ்ச்சியான வாக்குகளை கொடுத்தார். அவருக்கு நன்றியை சொல்லித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இசை அமைத்து கொடுத்தது சௌந்தர்யா சார் தான். இசை அரசர், இவர் மிகு நண்பர் எனக்கு. அவரை நான் சந்தித்த பொழுது சொன்னார், படத்தினுடைய கதையை சொன்னேன், மிகவும் ஆர்வமாக இருக்கிறது, பாடல்களின் வரிகளை நான் தான் எழுதியிருக்கிறேன், எல்லாவற்றையும் நாம் செய்கிறேன் என்று சொன்னால் நல்லா மலமாக இருக்காது என்றாலும் அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாடல்களின் வரிகளை நான் எழுதி அவரிடத்து கொடுக்கும் பொழுது, சூரியனார் சிவந்து இள கீழ்வான முதிக்கு மையா என்று பாடல்கள் எழுதும் பொழுது அருமையாக இருக்கிறது நண்பரே அப்படி என்று சொன்னார். அடுத்தபடியாக நிறைய 6 பாடல்களை நான் கொடுத்திருக்கிறேன். 2 தத்துவ பாடல்கள் அது இருக்கிறது. கதையை களத்தை சார்ந்து 6 பாடல்களும் வந்திருக்கிறது. நான் வெளியெங்கேயும் அதை தாண்டி போக விரும்பவில்லை. அதனால் அவர் நன்றாக இசை அமைத்து கொடுத்திருக்கிறார். பாடல்கள் அருமையாக இருக்கிறது, பாடல்கள் வரிகள் அருமையாக இருக்கிறது. இசை சொல்வதற்கு மேலாக அவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இசை அமைத்து கொடுத்தார். மனப்பூர்வமாக, மனசாட்சி பிரகாரமாக அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் அவர் பூரிப்பது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும். இந்த படத்திலே இசை அழகாக அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூடமல்ல, என்னுடன் பயணிக்கின்ற முதன்முறையாக இயக்குநருக்கு வரவில்லை நான். ஏனென்றால் 2 படங்களை தயாரித்திருக்கிறேன். அடுத்த மித மாதங்களுக்கு பிறகு அதை வெளியிடுவதாக இருக்கிறேன். அதில் நான் தயாரிப்பு களத்தை தான் கண்டேன். இதில் வந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அது மிகவும் நல்லதாக காணப்பட்டது. ஏனென்றால் இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இதை எப்படி சொல்வது, என்னுடைய நண்பர் ஒருவர் துலாம் இயக்குனர் ஜோதி அவர்கள் ஒரு வருட காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருந்தார். கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நாடு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாம் இவ்வளோ சந்தித்திருக்கிறோம். சவால்களை தாண்டி அவர் ஒரு வருட காலம் என்னோடு பயணித்தார். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு இயக்குனர் என்னோடு கூட பயணிப்பது எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கும் என் வாழ்த்துக்களின் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனருக்கு மேற்பார்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். எனக்கு ஒரு அண்ணனாக இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு சீனியராக இருக்கிறீர்கள். இயக்குனர் களத்திலே நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும். அது மட்டுமில்லை, நான் நடிப்பதாக இருப்பதால் அந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டும் சொன்ன பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை மனசாட்சி பிரகாரமாக அவர் வேலை செய்து கொண்டு அதில் அவருக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. இவ்வளவோ இடையூறுகள் வரும் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை தாண்டி நாங்கள் இந்த களத்தை இறங்கியிருக்கிறோம். அடுத்தபடியாக என்னுடைய கதாநாயகி
நான் அதிகமாக சொல்வதற்கில்லை, தமிழ் பொண்ணை தான் போட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அதற்காக நாங்கள் மிக மிக முயற்சி செய்தோம். அதிகமான கதாநாயகிகள் குறைவான காலமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பல மாநிலங்கள் கடந்து சென்று பிறகும் திருப்தி இல்லை. ஒரு நாள் திடீரென்று அருகாமையிலே ஒரு கதாநாயகி இருப்பதை அறிந்து கொண்டு அழைத்தேன். அவர்கள் அம்மா மூலமாக கடந்து வந்தார்கள். மனம் மகிழ்ச்சியோடு, சார் நான் அதை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதை நான் சரியாக செய்வேன் என்று சொல்லி ஒரு உறுதி அளித்து, இன்று வரையும் ஒரு கதாநாயகி எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லா விதமான விஷயங்களிலும் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனப்பெருமான நன்றியை என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக அறிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நடனம் நன்றாக செய்கிறார்கள். எல்லாம் என்னுடைய கதைக்களத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தபடியாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அறிமுகப்படுத்த அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நடன இயக்குனர் அவர் எனது சகோதரர் தான். அவரை நான் அணுகின பொழுது முதலாக அவர் எனக்கு சொன்னார், சார் இந்த படத்தை நல்லா பண்ணுறோம், பாடல்கள் எத்தனை வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். 6 பாடல்கள் வச்சுருக்கேன் சார் அப்படி. சார் எல்லாத்துக்கும் நடனம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னார். நான் சொல்லிட்டேன், எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க, வேற யார் கொடுக்குறாரு? ஒரு நடன ஆசிரியர் என்பவர் அவருடைய நளினம், அவருடைய தலைமுறை எனக்கு தெரியும். அவர் குடும்பமாக நடந்ததை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டு பேருமே அவர்கள் கணவன் மனைவியாக கடந்து வந்து எனக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்து சில விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்று ஒரு தோழனாக, நண்பனாக, எனது சகோதரனாக இன்று வரையும் எனக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை அவர் நண்பர் தான். முதல் படத்தில் அவர் தயாரிப்ப அவர் என் கலை டைரக்டராக உதவி செய்தார். மகேஷ் அவர் இல்லை, வேறு புதிய படங்களுக்கு அவர் இருப்பதால் வர முடியாமல் என்று சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக ஸ்டில் நண்பர் அசோக், அருமையான நண்பர், உங்களுக்கு தெரியும் தத்துவமான விஷயங்களிலே அவர் ஸ்டில் எடுப்பதில் கை தேர்ந்தவராக இருக்கிறார். நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், சார் இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன், எல்லாம் சார் நல்லா இருக்குது பரவாயில்லை, நீங்கள் என்னுடைய படத்தில் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். புன்முருகளோடு ஏற்றுக்கொண்ட அவருக்கு நன்றிகள், அந்த வணக்கங்கள். கேமராமேன் நண்பர், அவர் பெரிய படங்களை பண்ணியிருக்கிறார், பட்ஜெட் எப்படி சார்னார், நான் ஒரு சாதாரண பட்ஜெட்டில் போவேன் அப்படின்னேன். ஏன்னா பெரிய நிறுவனம் இல்லை, எனது நிறுவனம் முதல் முயற்சி. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தயாரிப்பு களம் என்பது இப்போ சவால் நிறைந்த காலமாக இருக்கிறது. இருந்தாலும் அவரிடத்தில் சொன்ன பொழுது, சார் நான் பெரிய படங்களுக்கு செய்தது போன்று அதைவிட மதமாக உங்கள் கதையை நான் கேட்டேன், நன்றாக இருக்கிறது, கதைக்கு ஏற்றால் போல் நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. எடிட்டிங் இன்னும் நான் தேர்வு செய்யவில்லை, வரும் நாட்களிலே அதை உங்களுக்கு அறிவிப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நாட்களிலே கொரோனா காலமாக இருந்தது, படப்பிடிப்புகள் தாமதப்படுத்தியது, எலெக்ஷன் வேறு உங்களுக்கு தெரியும், அதையும் தாண்டி நான் நின்று கொண்டிருக்கிறோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 9th, மறுபடியும் உங்களை நாங்கள் அழைப்போம். எனக்கு மிகவும் அன்பானவர்கள் பத்திரிகையாளர்கள், நான் நேசிப்பது அவர்களை. காரணம் என்னவென்று சொன்னால், சிறு வயது முதலே நான் ஒரு பத்திரிகையாளனாக வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு வந்தேன். அதற்காக பல முயற்சிகளை செய்தேன். ஆனால் என்னை இராணுவத்தில் பணியாற்றும்படியாக அது அழைத்து சென்றது. அங்கே பணிபுரிந்து 12 வருடம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு வந்தேன். வந்தால் எனக்கு திரைப்படம் என்பது உயிராக இருந்தது. திரைப்படத்தில் வர வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அநேகமாக இருந்தபடியினால் மறுபடியும் இந்த திரைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் நல்லது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், புன்முருவலோடு ஏற்று வந்தீர்கள். நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்பாய் நேசிக்கிறவன், உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு வேண்டும். நான் உங்களைப் போன்று தான் உங்களுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொள்கிறவன். நீங்கள் எவ்வளவு நேரம் எனக்காக தாமதமாகி வந்து நான் தாமதமாக்கிவிட்டேன், அதற்காக உங்களிடத்தில் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வளவு நேரம் நீங்கள் சிறப்பாக எங்களோடு பயணித்து கொண்டு நல்லதொரு ஆதரவையும் கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நீங்கள் சிறப்பாக்கி கொண்டிருப்பதை நினைத்து அறிய பெருமை கொள்கிறேன். உங்களை இப்படிப்பட்டவர்களை நான் மிகவும் நேசிக்கிறபடியினால் மீண்டும் மீண்டும் உங்களோடு கூட நான் பயணித்து என்னுடைய இந்த படத்தினை முடிக்கும் வரையும் உங்களுடைய ஆதரவும் அதற்கு மேலால் ப்ரொமோஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் சவால் நிறைந்த உலகம், தயாரிப்பு களத்தில் நிற்கிறேன். நீங்கள் மிகவான எனக்கு அதிகமான ஆதரவை எனக்காக தர வேண்டும் என்ற சகோதரனாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு மேலாக என்னுடைய கதாநாயகர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து தமிழ் பொண்ணு தான். சார் வந்து என்கிட்ட மூவியோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேமிலிக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன்,
எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு பண்ணா நல்லா வருவேன்னு சொன்னாங்க. சார் அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நீடா சூட் ஆவ நான் வந்து அதர் ஸ்டேட் ஹீரோயின்ஸ் எல்லாம் நான் போடல, தமிழ் பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்னை சூஸ் பண்ணி இந்த கதைக்கு போட்டுக்காங்கிறதுனால சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த மரபு அப்படிங்கிற படத்தில் மண்மணம் மாறாமல் இசையமைச்சிருக்காங்க. இதற்கால இந்த சத்தமா இதற்கால கம்போசிங் நடந்துச்சு நடக்கும்பொழுது அதுக்குரிய நண்பர் விக்டர் இம்மோடிவர் அவர்கள் இயக்குநராக வந்தார்கள், கதை சொன்னார்கள், சொல்லிவிட்டு கம்போசிங் நடந்தது. நடக்கின்ற பொழுது விக்டர் இம்மானுவேல் அவர்கள் தான் பாடல் எழுதுகிறார் என்பது தெரியாது. அன்றைய அளவில் நாங்கள் அதை நிர்ணயிக்கவும் இல்லை. யாரையாவது ஒரு நல்ல கவிஞரை போடலாம், பாடலாசிரியை போடலாம் என்று தான் தீர்மானித்திருந்தேன். ஆனால் கம்போசிங் நடக்கின்ற பொழுது இயக்குநர் அவர்கள் டம்மி வார்த்தை என்று சொல்லுவார்கள். சார் ஒரு கவிஞர் வர வரைக்கும் ஒரு பாடலாசிரியர் வர வரைக்கும் நான் சொல்கிறேன், அதை போட்டு டம்மியாக பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் போடுற டியூன் எனக்கு அப்சர்வ் பண்ண முடியலன்னு சொன்னார். அவர் டம்மியாக வர்ற வார்த்தையை போட்டு அவர் டியூன் போட்டு காட்டினார். அப்போ பார்க்கும்போது சீர் குஞ்சு பார்க்கும்போது எல்லா வார்த்தையுமே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்புறம் நானே தீர்மானித்தேன், ஏன் மற்றவங்கள்ட்ட போகிறத விட இவங்கள்ட்ட பண்ணும்போது இவங்கள்ட்ட ஒரு புதிய கருத்துக்கள் கிடைக்கும், அந்த புதிய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லதாக அமையும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு ஆறு சாங்கையும் அற்புதமாக எனக்கு படித்து கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் நல்ல பாட்டை கருத்தான பாட்டை கேட்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க, கேட்க முடியலையே இத்தனை பாட்டை கேட்கணும் கேட்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு கருத்து இல்லை. பாட்டு பல அதே போல் குத்துப்பாட்டு கேட்கணும், ஆனால் காலத்துக்கும் குத்து போட முடியாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கும் இதில் குத்துப்பாட்டு இருக்கு. சமுதாய சீர்கேடான பாட்டை கேட்கணும் ஆனால் அதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அது மாதிரியான பாடல்தான் இருக்கு. ஆக இந்த படத்தில் எல்லா அம்சமும் பாடுறது மொத்த மொத்தமாக சொல்லணும்னா இசைக்களமும் கதைக்களமும் சேர்ந்த ஒரு திரைக்களம் தான் இந்த படம். நிச்சயமாக வெற்றி பெறும். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏழு பாட்டு நான் வைக்கிறேன், நான் ஏழு பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா சேரம்பாட்டியாக இருக்கட்டும், சிந்து தீபமாக இருக்கட்டும், பூர்ண தீபமாக இருக்கட்டும், கலாண்டா கணபதியாக இருக்கட்டும், நான் பயணித்து எந்த படமாக இருந்தாலும் அதில் அதிக பாட்டு இருப்பேன். ஒவ்வொரு பாட்டு ஹிட் ஆகணும், ஒரே ஒரு பாட்டு ஹிட் ஆகினா போதும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அந்த வகையில் இதில் நான் சிரமம் நிறைய ஏற்றுக்கிட்டேன், எல்லா பாட்டையும் ஹிட் பண்ணியிருக்கேன். ஆறு பாட்டு இருக்குது சொல்ல முடியாது, நீலக்காடி நீரப்போ இன்னொரு பாட்டு வந்தாலும் வரும், அந்த வகையில் ஏழு பாட்டாக கூட அமையும். அப்படி சிறப்பான அம்சங்கள் இது நிறைய இருக்குது. இந்த படமானது வெற்றியை ஈன்றெடுக்கும். அவருடைய முயற்சி என்பது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இந்த இயக்குனருடைய முயற்சி அல்ல, இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனித நேயம் உள்ள இயக்குனர் இம்மானுவேல் இவர்கள் வெற்றி பெற வேண்டும். மறுமுறை உங்களை சந்திக்கும் போது அது வெற்றி இதாவாக அமைய வேண்டும் என்று கூறி அடுத்தபடியாக இப்போ கதை தான் இருக்குது. எப்போன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்டி பண்ண போகிறேன்னு தெரியல. அப்போது என்கிட்ட வந்து சொன்னார், சார் நீங்கள் த்ரோ அவுட்டாக வரீங்க சார், மெயின் வில்லனாக பண்ணுறீங்கன்னு ஒன்னே எனக்கு. நான் வந்து சார் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை என்ன வில்லன்னா என்ன சார் அந்த ரியலாக நடிக்கிறாங்களே அந்த மாதிரி வில்லனாக பண்ணணுமா அப்படின்னு. சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு அப்படி இருந்துச்சு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பார்த்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு. கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுறேங்க இந்த கேரக்டர் சொல்லி வார்த்தையை கொடுத்துருக்குறேன். ஜெயிக்கிறது ஜெயிக்காது என்னுடைய நான் என்னுடைய முழு திறமையை நான் வந்து கொண்டு வரலான்னு தான் இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் எனக்கு என்றைக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, சௌந்தர்யன் சாரை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லவே வேணாம். காதல் கடிதம்ன்ற ஒரு பெரிய ஹிட்டு சரண் பாண்டியனில் கொடுத்த ஒரு அருமையான இசையமைப்பாளர், என் நண்பர், ப்ளஸ் அறிமுகமாகப்படும் இலக்கியாக்கு என் வாழ்த்துக்கள். கேமராமேன் ப்ளஸ் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே வந்து என் கூட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர் எவ்வளோ படங்கள் நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மாஸ்டராக இருக்கும்போது நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மரபுக்கு எனது வெற்றி. மாஸ்டர் பிரசன்ட், நீங்கள் ப்ரொடியூசராக அப்படி வரணும்? உண்மையாக ஏன் ஒரு ப்ரொடியூசராக வரணும்னா, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை விட டபுளாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அமௌண்ட்லேருந்தும் சரி, கேட்குறாரு எந்த ஒரு நம்பர் ஆஃப் டேஸாக இருந்தாலும் சரி, கேட்குற செட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் வந்து ரிஹர்சலுக்கு இவ்வளோ நாள் வேணாலும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. அங்கே ப்ரொடியூசராக இருக்கார். ஹீரோவாக இவர் ஜெயிக்கணுன்றதுக்கு என்ன காரணம்னா, இவர் இதுக்கு முன்னே ஒரு 10 கிலோ ஜாஸ்தியாக இருந்தார். நாங்கள் சொன்னோம் 10 கிலோ ஜாஸ்தியாக இருந்தால் ஆடுறதும் சரி, அதுவும் ஒரு நல்லா இருக்காதுன்னு நம்ம டீம் எல்லாமே சொன்னோன்னே ஒரு 10 கிலோ குறைச்சார். குறைச்சி காட்டுறேன்னு சொல்லி ஒரு 10 நாள் கேஸ் வர சொன்னார், குறைச்சிட்டார். இது எப்படி குறைச்சாரு தெரியும். அதே மாதிரி அங்கே ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் நீங்கள் நாங்கள் சேத்துல சொன்னால் விழுவேன், கோமனம் கட்டி நான் ஆட சொன்னால் ஆடுவேன், நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லுங்கன்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல கேட்டகரி இருக்கனால ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர், உண்மையிலே நல்லவர், மீடியாக்காக சொல்லல. அதனால் இவரெல்லாம் நல்லா வந்தால் எங்களை மாதிரி டெக்னீஷியன், நம்மள மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லவங்கள்லாம் ஷைன் ஆகணும். அதுக்காகவாது நீங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், மக்கள் இதை பார்க்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம்.